நாமத்திற்கு சோத்ரம். கிருபையினால பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:1 ஜபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லுவோம். திருப்பாதம் நாம் வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தபதன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே இலை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே, இலை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தாஞ்ச சுகமாய் அங்கு தங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்தன் தாஞ்ச சுகமாய் அங்கு தங்கிடுவேன், என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இனல் தோன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் தோன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ தென்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ தென்னை நோக்கிடுமே, மன மாற மாந்த நீரல மன வேண்டுதல் கெட்டிடம், மன மாற மாந்த நீரல மன வேண்டுதல் கெட்டிடம், எனதோல போற்றி ஜெபித்தே இயேசுவே வமயா திடுவே, எனதோல போற்றி ஜெபித்தே இயேசுவே வமயா திடுவேன், என்னை கைவிடாதிரும் நாதா என நீந்தை நேரிடேனாம், என்னை கை விடாதிரும் நாதா என நீந்தை நேரிடேனாம், உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் இந்திடமே, உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் இந்திடமே, திருப்பாதம் நாம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருக்கு சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார், ஜெயந்தி அக்கா எங்க சம்மந்தி அம்மா பிரைஸ்லார், கர்த்தர் நல்லவர். இந்த பெரிதான கிருபையினால இரண்டாவது அதிகாரத்துக்குள்ளே நம்ம வருகிறோம். இரண்டாவது அதிகாரத்தில் ஒரு சபை மேல எப்படி சாத்தா சத்ரு பிரச்சனைகளை கொண்டு வருவான் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் சபை அப்படின்னு ஒண்ண உருவாக்குறார். அந்த சபைங்கிறது எதற்காக இருக்குதுன்னா ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதற்காக வச்சிருக்கிறார். ஆனா சாத்தான் பல 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 வகையான சோதனைகளை கொண்டு வந்து அந்த சபையை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது எப்படி அதை அழிக்க முயற்சிப்பான், அதுக்கு காரணம் என்ன, நம்ம முத பார்க்க போறோம். மத்தேயு 7 அதிகாரம். ஒரு வீடு, கண் மலையின் மேல் கட்டின ஒரு வீடு, மணல் மேல். அப்ப இந்த ரெண்டு வீட்டின் மேலையும் சோதனை வருது. எப்படி வருதுன்னு பாருங்க. பெருமலை செறிந்து, இந்த பெருமலை மேலிருந்து வரும், சாருடன் வரும். ரெண்டாவது சோதனை எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, பெரும் வெள்ளம் மலை மேல, பெருவெள்ளம் சைட்ல, காற்று நாலா சைட்ல இருந்து வருது, மோதியும் அது விழவில்லை. காரணம், கண் மலையுமே போட்டிருக்கிற வீடு. இப்ப நம்முடைய ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் முதவே சொல்லிடுவாரு. அந்த காலத்துல நாங்க சின்ன பயலா இருக்கும்போது ஒரு சினிமா பார்த்தோம். அந்த சினிமா போய் அதே கண்கள் ராஜேஷ் பார்த்திருப்பார். அதே கண்கள் படத்துல அதை பார்த்த முத ஆரம்பிக்கும் போதே ஒரு டைரக்டர் யாரோ ஒரு நாள் அதில் பேசுவார். என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, நீங்க மற்றவங்கள்ட்ட இந்த சஸ்பென்ஸ் நீங்க சொல்லப்படாது, சொன்னான்னா பார்க்கறவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால அதே கண்கள் படத்துல யார் கொலைகாரங்கிறத அவன் முதல்லே வருவான், ஆனா இவன் தான் கொலைகாரன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சஸ்பென்ஸ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு நாவல் நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க, அதுல சஸ்பென்ஸ் போய்கிட்டே இருக்கும், சஸ்பென்ஸ் போய்கிட்டே இருக்கும்.
கடைசியில தான் நமக்கு தெரியும், ஓ இதா அட்டாண்டா நம்ம நினைக்க வேண்டியது. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, நான் அதை செய்ய மாட்டேன், நேராக கடைசி பேஜை முதல் வாசிச்சிருவாங்க. கடைசி ரெண்டு பேஜை வாசிச்சாச்சுனா ஓ இதுதானான்ட்டு. அப்ப நம்ம ஆண்டவர் இந்த சஸ்பென்ஸ் உடைச்சிட்டார். இந்த சஸ்பென்ஸ் எப்படி உடைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 16:18 சஸ்பென்ஸ் உடைக்கிறார். எப்படி உடைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அது என் சபை. இந்த சபையை தான் மத்தியில் ஆண்ட கட்டுறது ஒரு வீடு. அந்த வீடு கல் மலையின் மேல கட்டப்பட்டிருக்கு. இந்த என் சபைங்கிறது வீடு. அந்த வீட்டுக்கு மேல இருந்து பெருமழை வருது, காற்று சுத்தி 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 அடிக்குது, வெள்ளம் வருது, ஆனா அது அசைய மாட்டேங்குது. ஏன் அது அசைய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண் மலைங்கிற ஒரு பவுண்டேஷன் இங்க கண் வலை மேல பவுண்டேஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்திய 16:18 நீ பேதுருவாயிருக்கிறார் இந்த கல்லின் மேல். அநேக கத்தோலிக்க மக்கள் பேதுரு தான், அந்த பேதுரு மேலதான் அந்த சபையை கட்டுறாரு. பேதுரு எல்லா ஊழியக்காரனே, அவரு ஊழியக்காரர். ஆனா அவருக்கு என்ன ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார்னா, நீர் 16 நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற கண்மணி பவுண்டேஷன், அந்த பவுண்டேஷன் தான் சபையை கட்டப்படுறது. ஆனா சாத்தான் இதை அசைக்க என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். கிறிஸ்துவா நான் ஒரு அந்தி கிறிஸ்துவை கொண்டு வந்துருவேன், வேற சுவிசேஷத்தை கொண்டு வருவேன். இதெல்லாமே அந்த சபையை அழிக்கிறதுக்கு இந்த சாத்தான் செய்கிற முயற்சி. அப்படி பல முயற்சிகள் அவன் செய்தாலும் சஸ்பென்ஸ் ஆண்டவர் உடைச்சிட்டார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை, இதான் சஸ்பென்ஸ். ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா, நீ என்னனாலும் செய், ஆனா என் சபையை நீ தொடவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒரு வசனங்கிற கண்மலை மேல இந்த சபையை கட்ட சொல்கிறோம். சரி, இந்த பவுண்டேஷனை இந்த ஒரு பேக்ரவுண்டை நல்லா மனதில் வச்சுக்கிட்டு, இப்ப சாத்தான் எப்படி இந்த கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். வித்தியாசமான சோதனைகள் சபைக்கு வரும். இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும்னா நீங்க வெளிப்படுத்துதலுக்கு வரணும். வெளிப்படுத்துதல சபைக்கு வர்ற பிரச்சனை நம்ம பார்க்கணும். அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இதே பிரச்சனை தான் எங்க இருக்குது, சபைக்குள்ள இருக்கு. இது நீங்க பார்த்தா தான் மேல இருந்தது வருதா, சைட்ல இருந்து வருதா, சுத்தி சுத்தி இந்த பிரச்சனை வருதா, உங்களால கண்டுபிடிக்க முடியும், இன்னும் கண்டுகொள்ள முடியும். முதல் ஒரு பிரச்சனையை பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 3:15 நீ குளிரும் அல்லாமல் அனலும் அல்ல நல்லது. நீ இப்படி குளிர் நான், அதாவது குளிர் அனல், இது உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கு, அந்த காலத்துல ஒரு பவுண்டன் இருந்துச்சு எங்க, லவதேக சபை பக்கத்துல. அது பக்கத்துல அது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு விதுவிதுப்பாக இருக்கிற ஒரு தண்ணீர். அங்க மக்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அங்க இருக்கிற களிமண் மேல பூசிக்கிட்டு இந்த பவுண்டன்ல குளிப்பாங்க. குளிச்சாங்க, அவங்க நோய் சரியாயிரும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த சம்பவத்தை அந்த இடத்த வச்சுக்கிட்டு ஆண்டவர் சபைக்கு உதாரணம் சொல்றாரு. நீங்க எப்படி இருக்குன்னா, அக்னியாக இருக்கும், ஃபயரா இருக்கும் ஆண்டவருக்காக. ஆனா இந்த சபை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 3:16 நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கனாலே உன்னை என் வாயிலிருந்து வாந்தி. அக்னி ஃபயர், ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்று அவங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை மேற்கொண்டவங்களை நான் பார்த்திருக்கேன். ஊழியக்காரர்களை நான் பார்த்திருக்கேன், எவ்வளவோ காரியங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு வைராக்கியம் இருக்கும். இந்த வைராக்கியத்துக்காண்டி ஆண்டவருக்காக ஒரு போராட்டத்தை போராடி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் மேற்கொள்ளுங்க. ஆனா சாத்தா என்ன செய்வான்னா, நீ ரொம்ப ஸ்பீடா போகாத, போன என்ன சரிப்பட்டு வர்றது. இது எங்க நீங்க பார்க்கலாம், நான் பார்த்ததை சொல்றேன். நாகர்கோயில் என்னுடைய சொந்த ஊர். அந்த ஊர்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருவாங்க, ஒரு காரோட தான் வருவான். உனக்கு சாப்பாட்டு வழி இல்லாத கார் வச்சிருப்பான், அந்த காரை நிப்பாட்டி அந்த கார் மேல கையை வச்சுக்கிட்டு நிப்பான். அப்படின்னா இது ஏன் காரு அப்படின்னு பாக்குறதுக்கு வேலையே செய்ய மாட்டாங்க. அவன் வீட்டுல தேங்காய் தென்னை மரம் இருக்கும், வயல இருந்து நெல் வரும், இதை வச்சு அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வேலை செய்யாம இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கீங்க, அடே நீ தப்பு பண்ற, நீ ஏசு கிட்ட மட்டும் போனேன்னு அடிச்சுக்கிடுவார், சோதனைன்னு வேதனை. நம்ம தூரமா இருக்கணும், கோயிலுக்கு மட்டும் போகணும்,
காணிக்க போட்டு சத்தமேட்டா வீட்டில் உட்காந்து அவங்க பைபிள் எல்லாம் தொடக்கூடாது. இது அவங்களுடைய டீச்சிங், அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரி, ஃபர்ஸ்ட் சோதனை அதை காட்டிட்டு, ரெண்டாவது பாவம்ங்கிற ஒரு சோதனை. ரெண்டாவது அதிகாரம் 20 வசனத்தை உங்களுக்கு வாசிப்பேன். வெளிப்படுத்துதல் 2 அதிகாரம் 20 ஆகிய முன்பேரில் எனக்கு குறைவுண்டு. இசேபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்கள் படுத்தவும் இருந்து அவளுக்கு இடம் கொடுத்திருக்கிறாய். அப்ப வேசித்தனம் அடுத்த ஒரு காரியம். எப்படி மக்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வார்த்தை பிடிச்சு வச்சுக்கிடுவாங்க, அந்த வார்த்தை பத்தி கிருபை. இந்த கிருபையை மேக்சிமம் மிஸ்யூஸ் பண்றது கிறிஸ்தவர்கள். அது ஊழியக்காரர்கள், ஊழியக்காரர்கள் வாழ்க்கை நான் நிறைய பேர் வாழ்க்கையை பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும், ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ற வார்த்தை கிருபை. இந்த கிருபையை பிடிச்சுக்கிட்டு நான் என்ன பாவம் செய்தாலும் கிருபை என்னை மன்னிக்கிட்டு அது சான்ஸே கிடையாது. கிருபைய ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆனா அந்த கிருபைய மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. கிருபைய மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு வாசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுங்க, ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் மிஸ்யூஸ் பண்ற மக்களுக்கு இந்த வசனம் தான். ரோமர் 5 அதிகாரம் 20 ரோமர் 5:20 மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிய நேரத்திலே கிருபை அதிகமாக பெருகிட்டு. பாவம் பெருகிற நேரத்தில் கிருபை அதிகமா பெறுங்க. பாவம் பெருகிற இடத்துல எப்படிங்க கிருபை அதிகமா பெறும்? நான் சொல்றேன், ஒரு நடந்த சம்பவம். ஒரு குடிகார், இப்படி ஒரு குடிகார் தான் உலகத்திலே பார்க்க முடியாது. அவனுக்கு டெய்லி அந்த அளவு ரூபா இருந்தா தான் போய் குடிச்சுட்டு வர முடியும். அவனுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை சிக் கேர்ள். அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட் பணம் கொடுத்துருவாங்க, இது நீ மருந்து வாங்கி சாப்பிட்டு. அந்த பிள்ளைக்கு மருந்து வாங்குறதுக்காக வைத்த பணத்தை ஒரு இடத்துல இவன் கண்டுபிடிச்சிட்டான். யார் இல்லாத அந்த ரூபாய், அந்த மருந்து ரூபாயை கொண்டு போய் சேர ஆரம்பிச்சிட்டான். மருந்து அந்த கிடைக்காம அந்த பிள்ளை இறந்துருச்சு. இவனுக்கு அவனாவே தயத்துக்கிட்டான், எப்படினாலும் சிக் பேம்பி ஒரு நாள் சாதத்தான் போகுது, அதனால என்ன செத்து போச்சுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்ப பையன் வந்து பாக்குறான், அடக்கத்திற்காக அந்த பிள்ளையை ரெடியாக வச்சிருக்கிறாங்க. அது காலில் ஒரு அழகான வெள்ளை கூடணும் ஷூ, யாரோ சொந்தக்காரங்க வாங்கி அதை காலில் மாட்டிருக்காங்க. யார் இல்லாத நைஸா அந்த ஷூவை கழட்டிடுறாங்க. கழட்டி யாரை எடுத்து அதையும் குடிச்சிட்டாங்க. குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவன் மனசாச்சு பயங்கரமான குத்து, ஏண்டா ஒரு நாள் அந்த பிள்ளையை சேர்த்து போச்சு. அதுக்கு ஒரு ஷூ இருந்துச்சு, நீ வாங்கி கொடுக்கல, உனக்கு நீ குடிகாரப்பாய், அதையும் நீ என்ன செஞ்சிட்ட, போய் திருடிட்டேடா, என்ன கடவுள் மன்னிப்பாரான்ட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது தேவாலயத்தில் ஒரு பெல் சவுண்டு கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே நேராக அங்கே போகிறேன். நம்ம இதுவரை கோயிலுக்கு சாராய கடைக்கு தவிர எங்கேயும் போனது கிடையாது. ஆலயத்துக்கு போவோம், போய் அங்கே உட்காந்து முழங்கால் போட்டு ஆண்டோட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ பக்கத்தில் ஒரு பேப்பரும் ஒரு பேனாக இருந்துச்சு. அப்போ இவன் என்ன செய்யறான், அதை உட்காந்து பாடலாக எழுத ஆரம்பிக்கும். ஆவியான வந்ததில் நிறைய வார்த்தைகள் கொடுக்குறாரு. அவரை கசிக்கி தூக்கி போடுறான். அதை ஒரு ஆள் எடுத்து வாசித்து பார்த்துட்டு, அண்ணே ரொம்ப அருமையாக பாடல் எழுதியிருக்கேங்களேன், இன்னும் ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த பாட்டில் எழுதிட்டாங்களே, எங்கள் வீட் எங்கள் ஆலயத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருக்கும், நான் பக்க விதை என்னையா சொல்கிறேன், இங்கே பாருங்க. ஆமாம் இல்லை, ஆண்டர் எனக்கு அந்த கிருமியை கொடுத்துக்கிட்டு முழங்கால் போடுறான், ஜோ பண்ணுறான், ஆண்டர் அடுத்த பாடலை கொடுக்குறாரு. அது எழுதுனான், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஷார்ட் பீரியட்லாம் பாப்புலர் ஆகிட்டேன். நம்ம ஃபாதர் பெர்க்மேன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் வீட்டுக்கு முன்னாடி எப்போவும் ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும். ஒரே மக்கள் வந்து நின்றுட்டு, அண்ணே உங்கள் பாடலை நான் புஸ்தகமாக போடலாமான்ட்டு, ஏன் பாட்டையா உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுப்பேன் அப்படின்ட்டு. நான் நல்லா இருந்துக்க பணத்தை வச்சு குடிச்சு தான் நான் நரகத்துக்கு போனேன், இப்போ ஆண்டவர் என் கிருபையாக என் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இவன் வாழ்க்கையில் டைமே கிடையாது. எதுக்கு டைம் கிடையாது? பாவம் செய்யறதுக்கு டைம் கிடையாது. அந்த அளவு அவர் ஆண்டவரை உயர்த்தி கொண்டு வந்தார். இப்போ இந்த சம்பவத்தை வாசிட்டு இந்த வசனத்தை வாசிங்க. பாவம் பெருகின இடத்துலே கிருபை அதிகமாக பெருகிட்டு. உங்க முன்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, டாக்டர் சுஜித் லைசாட். இவனோட மோசமான உலகத்திலே பார்க்க முடியாது. ஆனா ஆண்டு இவனுக்கு கிருபையை கொடுத்து 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 எனக்கு எங்கேயுமே டைம் இல்லையாது. இன்னைக்கு ஒரு 12 நான் கிளம்பணும், கிளம்பி விருதுநகர் வரணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி ரெடி பண்ணணும், பாதி ரெடி பண்ணியாச்சு, மீதி முடிக்கணும். என் மைண்ட்ல ஃபுல்லா அதான் உட்காந்துட்டு இருக்கேன். நேற்று உட்காந்து செய்தி ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல கிடையாது,
நான் அது என்னுடைய வழிநடத்தல, நான் அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கிறேன். சரி பாருங்க 21. ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, ஒரு கம்பாரிசன் போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியிலே நித்திய ஜீவனுக்கு ஏதாவது ஆண்டு கொண்டது. ரெண்டு ஆளுகை நீங்க பாக்கணும். பாவம் ஒரு காலத்துல அந்த ஆள் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. மக சுவ களத்தை கொண்டு போய் குடிச்சு வந்ததே இப்ப நம்பர் ஒன் ரைட்டர் ஃபாதர் பர்க்மன்ஸ் மேல போயிட்டார். அதுபோல நீதியானது நித்திய ஜீவன் ஆண்டு, இங்க ஒரு ஆளுகை. ரெண்டு ஆளுகையும் நம்ம பேலன்ஸ்டா போய்கிட்டே இருக்கணும். அதனால ஆறாவது அதிகாரம் முதல் ஆசனம், அதனால என்ன செய்யும், கிருபை பெருகும் படிக்கு பாவத்தில நிலை இருக்க, பாவத்துல நிலை நிற்க கூடாது. ஆனால் சபைக்குள்ள பாவம் உள்ள வந்துருச்சு. அதான் வெளிப்படுத்துதல் ரெண்டாவது அதிகாரம் 22, வெளிப்படுத்துதல் 2:22. இதோ நான் அவளை கற்றல் கிடையாக்கி அவளோடு பாவம் விபச்சாரம் செய்தவர்கள் அவளுக்கு அவளுடைய மனம் திரும்பாவிட்டால் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. இதெல்லாம் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அதனால நீங்க என்ன செய்ய முடியாது, நமக்கு பெர்மிஷன் இருக்கு. ஒரு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு ஒருத்தருப்பார், கரெக்ட். அவருக்கு வந்து என்ன பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அவர் கண்ணை வச்சு யாராலும் ஷூட் பண்ணலாம். இதுக்காக பவர் பெர்மிஷன். ஜேம்ஸ் பாண்ட் 007க்கு யாரை கொண்டாலும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுபோல நம்ம ஊழியக்காரங்க நினைக்கிறாங்க, நாங்களும் 007 நாங்க பாவம் செய்தா யாரும் எங்களை கேட்க முடியாது. ஆனா அது தவறு, இது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, அடுத்த என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 2:10. நீ படப்போகும் பாடுகளை குறித்து பயப்படாத. பாடு, இந்த பாடுங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில வரணும். வரலைன்னா நீங்க எங்கேயோ தப்புல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை நான் பார்த்தவர் உண்மையாக கரெக்டா நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் என்னன்னா பாடு வரணும். இந்த பாடுங்கிறது உங்களுக்கு காட்டினேன், ஒரு வீடு இருக்கு, அது கண் மலையின் மேல் கட்டின வீடு. அந்த வீட்டு மேல பெருமலை மேல இருந்து வருது, சொரண வருது. அது எப்படியாவது அழிக்க பார்க்கணும். காற்று வருது, சுற்றி 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 இருக்கு, பெரும் வெள்ளம் வருது. இந்த மாதிரிதான் என்ன வரும், சோதனை வரும், பாடுகள் வரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகிலும் 2:10, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தெரியும். ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு பெற்றுக் கொள்றதற்கு ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தெரியும் இவனுக்கு என்ன சோதனை வரும், அதை அவர் பார்த்துக் கொள்வார். சரி, அடுத்து என்ன சோதனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2:13, வெளிப்படுத்துதல் 2:13, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசன இடத்திலும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறது. ரெண்டையும் ஆண்டவர் காட்டுகிறார். ஒரு பக்கம் சாத்தான் நீ இருக்கிற, என் நாமத்தக்கா நீ பற்றிக் கொண்டிருக்கிற, இதுதான் அக்னி, அக்னி ஃபயர் அணிக்கிறார். சாத்தான் எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்தியோப்பா என்பவர் கொல்லப்பட்டனாலே நீ என்னை பற்றி விசுவாசித்து நீ மருதையா இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ யூ. எல்லாருக்கும் தெரியும், நான் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் நான் என்ன பேச போறேன். அந்த அளவு ஆண்டவர் நம்ம வைராக்கியமா இருக்கிறார். நம்ம அவருக்காக வைராக்கியமா இருக்கணும். சரி, 2:24 இன்னைக்கு அநேக நிந்தப்பம் பேருங்க, குறிப்பாக சாலமோன். இந்த சாத்தானுடைய ஆழம்ங்கிறது நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னா எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர் அதுங்க நான் பார்த்தவர, அவர் ரிசர்ச் பண்ணுவாருங்க. ரிசர்ச் நான் லைப்ரரிக்கு போயிடுவார், எங்க இஸ்ரேல அங்க பிக்கஸ்ட் லைப்ரரியில போய் அந்த காப்பி, அவரு அந்த லாங்குவேஜ் படிச்சிருக்காரு, ஹீப்ரு படிச்சிருக்காரு, கிரீக் கத்துருக்காரு. அந்த ஹீப்ருனா பழைய பாட்டில் உள்ளது அத்தனையும் கரைச்சி படிச்சிருக்காரு. அதை போய் உட்கார்ந்துருவாரு, உட்கார்ந்துட்டு ஒரு கேசட்ல சொல்றாரு, யூடியூப்ல சொல்றாரு. நான் அவரு நான் இல்லை அவரு சாலமோன் எழுதுன இந்த ஆழங்கள் புஸ்தகங்களை எடுத்து வாசிச்சிருக்காரு. சொல்றாரு சாலமன் பின்மாற்றத்துக்கு போனதுக்கு காரணம் விக்கிரகத்துக்கு எல்லாம் சொல்றாங்க, இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா காரணம் அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி உள்ள சாத்தான டெத்துக்கு போயிட்டார். அத போக 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 சாத்தான குஷியாயிருப்பாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா யாராவது ஏதாவது பைபிளை தவிர ஏதாவது பேச நான் காதை பத்திக்கிட்டேன். நீ வச்சுக்கோட்டு சொன்னேன், 7th day ஒரு பத்தியார் வந்தார், அதான் டாப் டீச்சர். எங்கிட்ட சொல்றாரு,
நான் கொலை சரில் ஒரு வசனம் வச்சுனேன், ஐயா இந்த வாரம் வசனம் சொல்லுது ஓய்வு நாளை குறித்து நீங்கள் கண்டுக்கூடாது கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு கேட்டேன். நீங்கள் எல்லாம் ஒத்த வசனத்தை படி சொல்லுவீங்கடா, நான் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களான்ட்டு. பைபிள் இருந்தான்னு கேட்டேன், பைபிள் இருந்தது பைபிள்ல இருந்து இல்லைன்னு நீங்கள் சொன்ன 100 இல்லை 10 லட்சத்தை கொடுத்தாலும் நான் கேட்கறது பற்றிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப பர்டிகுலராக பைபிள் இருந்தால் பேச என்ன பேச ஓடிட்டு நீ நீ திட்டிட்டு போனாலும் சரி மண்ண போட்டு எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்போ இவர் சாலமோன் டவுனில் போட்டது காரணம் தான். தீத்ராவில் இந்த போதகத்தை பற்றுக்கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கு நான் அறிந்து கொள்ள அது தெரியக்கூடாது, தெரிஞ்சா தான் பிரச்சனை வரும். சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் இருக்கு குறி சொல்ற ஒரு ஆள், இந்த குறி சொல்ற ஒரு ஆவியை வச்சுக்கிட்டு அநேக லாபத்தை உண்டு பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஆண்டோடைய நாமத்தை சொல்லி திட்டினா அது ஓடிய போயிருவான். சரி, இது சபைக்கு வருகிற அடுத்த பிரச்சனை வாழுங்க. அடுத்து பாருங்க, சபைக்கு இதனால அவர் ஒரு பிரிவினை வரும். இந்த பிரிவினை எப்படி வருங்கிறத நம்ம வசனத்திலிருந்து பார்க்க போறோம். இப்போ முதல் வசனம் எடுத்துக்கிடுவோம், 2 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க, 12வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 12:20-21. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், சாத்தான் எப்படியெல்லாம் அந்த சபையை அழிக்க முயற்சி பண்ணுவான். இதெல்லாம் அவன் கொண்டு வந்து உள்ள போட்டுக்கிட்டே இருப்பான், குப்பை தொட்டிக்குள்ள போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பான். நான் உங்கள் மனதில் இருக்க காணாம இருக்கு, நான் உங்கள் மனதில் படியே காணப்படுது. முதல் விரோதம், வைராக்கியம், கோபம், வாக்குவாதம், புறம் சொல்லுதல், கோல் சொல்லுதல், இருமார்பு, கலகங்கள், இவைகள் உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குமோ என்றும் ஒன்று இருக்குமோ என்று நான் இருக்கு. அதாவது டைரக்டா அடிக்க ஆசை பெரிய லிஸ்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குமோ என்று எண்ணி, மறுபடியும் நான் உங்களிடத்தில் வரும்போது என் தேவன் உங்களிடத்திலே என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்த அணிகள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமகாரத்தையும் விட்டு மணந்திருவதை குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேன்னு பயந்து. அதாவது ஒரு பாதிஷா சொல்றாங்க, நான் இருக்குமோ நினைக்கிறேன்னா இருக்கு. பிலிப்பு சபையில் இது எதுவுமே கிடையாது. சபை ஒண்ணு இருக்கு, அந்த சபையை சாத்தா மேற்கொள்றதுக்கு இத்தனை ஐட்டத்தை வந்து கொட்டுருவான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அவருடைய பேத்திக்கு பேப்டிசம் பேர் வைக்கிறாங்க. அப்ப எங்களை ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. நீங்க எல்லாம் அங்க உள்ள போயிருக்க மாட்டேங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன், நீங்க அங்க போயிருப்பீங்க. முதலே சொல்லிட்டாரு, சாப்பாடு நிறைய ஐட்டங்கள் இருக்கும், 125 ஐட்டம் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். எத்தனை? 125 ஐட்டம். நீ காலையிலே சாப்பிடாம வந்தா தான் உன் வயிற்றுல சாப்பிட முடியுது. நான், என் மனைவி, என் மக, என் மாப்பிள்ள எல்லாரும் போய் உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்தா அரிசியா அடிக்க வச்சிருக்காங்க, கொழுந்து போய் எதுவுமே வாயில் வைக்க முடியும். நானும் எடுத்து வந்து வச்சு பார்த்தா கடைசி நான் சொன்னேன், இந்த மாதிரியா இந்த ஸ்டார் ஹோட்டல் எங்களை கூட்டிட்டு போய் நீ என்ன ஏமாத்திட்டேன், 120 ஏதாவது ஒன்னாவது சாப்பிட முடிஞ்சுதான். அது மாதிரி இந்த ஆகாத போகாத எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இதுதான் இந்த ஐட்டங்கள், இதெல்லாம் நம்ம தலையில கட்டிடுவாங்க, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12:14 2 கொரிந்தியர் 12:16 அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு பாரமா இருக்கவில்லை, ஆனாலும் உபாயமா இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தோனாம். தந்திரங்கள் சாத்தானுள்ளது பவுலால் கொண்டு வர முடியாது. சரி, ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு காரியத்தை அவங்களுக்கு நான் ஆட்டி எல்லாத்தையும் பார்த்தோம்னா முடிச்சு போயிருக்கோம். அடுத்து 1 கொரிந்தியர் 1:10 சகோதரே, நீங்களும் ஒரே காரியத்தை பேசணும். இந்த ஒரே காரியத்தை பேசும்போது பிரிவினை வரலாம். முதல்ல ஒரு லிஸ்ட் கொடுத்தேன், கோபம், வைராக்கியம், தர்க்கம், லட்டு, ரசுக்கு, இதெல்லாம் போட போட சண்டை கூட்டிகிட்டே போகணும், வீடு அழிஞ்சு போயிடும். நீங்கள் எல்லாம் ஒரே காரியத்துக்கு பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களால் சீவது கர்த்தராக இயேசு நாமத்தை உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனென்றால் என் சகோதரி உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று
குளோவேதாகவே உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அன்னைக்கு இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் கிடையாது, வீட்டில் சபையில ஒரே சண்டை. நியூஸ் யாருக்கு வருது? போலக்கு. இது பில்டிங் சபைங்கிற விட உடைச்சி ஒன்னு இல்லாமல் இருக்கு. சரி, பிலிப்பியர் 4:2 இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய், ஒரே சிந்தை தான் பவுல் என்று பார்க்கிறார். ஒரே சிந்தைங்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்காக நம்ம எதாவது செய்யணும், எல்லாரும் ஒன்னா சேரும், நம்ம என்ன செய்ய போறோம்? சரி, இந்த ஊழியை நம்ம செய்வோம். நம்ம சொல்லி அந்த ஊழியத்தை செய்ததான் ஒரே சிந்தை. காலையில 7 மணிக்கு மரியாள் வியாழக்கிழமை செய்தி கொடுப்பார். மற்றவங்க என்ன நினைக்கிறேன் எனக்கு சரி ஞாபகம் இல்லை, ஆனா கரெக்டா வந்துருவாங்க. யாராவது வர முடியலன்னா ஜானகி அம்மாவுக்கு போன்ல சொல்லிடுவாங்க, ஜானகி அம்மா நீ சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ஊழியம் கரெக்டா போய்கிட்டே இருக்கும். ரைட், ஏக சிந்தை இருக்கு. ஏதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்தி சொல்லிடு. யோகியோதியால் சிந்தியக்கன ரெண்டு, இங்க ஒரு அக்கா இங்க ஒரு அக்கா ரெண்டு அக்காவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போல் சொல்றாரு, அம்மா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்களா, ஏக சிந்தி உங்களுக்கு புத்தி சொல்றேன். அந்த புத்தியை கேட்டுக்கிட்டா அந்த வீடு ஸ்ட்ராங்கர். வெள்ளம் வரட்டும், மழை பெய்யட்டும், காற்று அடிக்கட்டும், வீடு அசையே அசையாது. சரி, ஏக சிந்தை. 2 Corinthians 11:13 கடைசியாக பில்டிங் ஸ்ட்ரென்த். ஒரு பில்டிங் இருக்கு, அது ஸ்ட்ராங் ஆகுங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்க, காங்கிரீட்ல என் தம்பி வந்து இந்த வீடு கேட்டான். ஓகே, கேட்டும்போது மரியாதைக்கு நல்லா தெரியும். சரி, வியாழக்கிழமை சனிக்கிழமை ஆரோக்கிய ராஜ்ட்டு எட்டார். குட். அப்போ எங்கள் ஓபி பில்டிங்கில் அந்த பிரேயர்ஹாலுக்கு இல்லை கல் இருந்துச்சு, கல்லுனா பாறாங்கல்ல. தம்பிக்கு ஒரே சந்தோஷம் வந்துருச்சு. விருதுநகரில் எத்தனை கல் தச்சிருக்காங்க எல்லாரையும் கூட்டு வந்துட்டான். கல் அடி டாக் 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 நல்லா மேக்ஸிமம் கல்லை தொட்டி அது மேலே ஃபவுண்டேஷன் போட்டு கட்டினான். என் தம்பி சொல்கிறேன், டே பாரு ஒரு பூமி எதிர்த்து வந்தாலும் நம்ம பில்டிங் இறங்காது. அவருக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை அது மேலே. அதுபோல கடைசத்து சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் சபை ஸ்டாண்ட் ஆகணும், அது பர்ஃபெக்டா நிற்கணும். எந்த சோதனை அசையப்படாதுன்னா சந்தோஷமா இருக்கும். நான் சீர்படுத்துங்கள், ஆறுதல் அடையணும், ஏக சிந்தையா இருக்கணும், சமாதானம் ஆயிருங்கள். அப்பொழுது ஆன்புக்கும் சமாதானத்துக்கான தேவன் உங்களோட கூட இருப்பார். இவ்வளவு இருந்தா தான் அவர் கூட இருப்பார், இல்லைன்னா ஓடிய பேர் வர. கலாத்தி 5:26 வீண் புகழ்ச்சியை விரும்பாம. வீண் புகழ்ச்சிங்கிறது என்னன்னா, நீங்க செய்தி கொடுத்துட்டு வரீங்க, உங்க மனதில் அப்படியே ஒரு இது இருக்கும். யாராவது என்னை பார்த்து நல்லா சொன்னீங்கன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு அம்மா நம்ம சபையில் இருந்துச்சு, இவங்க எல்லாருக்கும் தெரியும். அது அது ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து அது ஸ்லோகம் வீச்சோம். அந்த ஸ்லோகம்லாம் மனப்பாடமாக சொல்லும். அந்த ஸ்லோகம் சொல்லுகிற அம்மா எங்கிட்ட செய்தி வாங்கிட்டு போய் செய்தி சொல்லும் சொல்லிட்டு புல்பிட்லேருந்து இறங்கும் போது அநேக லேடிஸ் வந்து அப்படியே அந்த அம்மா கட்டி பிடிச்சிருவாங்க. அம்மா என்ன அழகாக செய்தி சொல்கிறீங்களா, நாங்கள்லாம் ஆச்சரியப்படுறோம், ஒரு இந்துவாக பிறந்து ஸ்லோகங்கள் சொல்கிறவங்க எந்த அழகாக செய்தி சொல்கிறீங்கட்டு. அது அந்த அம்மா எதிர்பார்ப்பாங்க. அதனால் இப்போ இல்லாமல் ஆகிப்போச்சு. வீண் புகழ்ச்சியை விரும்பவங்களும் ஒருவருக்கு ஒருவர் கோபம் விட்டவங்களும் ஒருவர் மேல் பொறாமைக்குள்ளாமல் இருக்கிறது. இதெல்லாமே செய்யலைன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், செஞ்சா ஃபவுண்டேஷன் நிற்கப்படும். 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இப்படியே கிறிஸ்தனுடைய பிரமாணம் நிறைவு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. சின்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு 5 வயசு பொம்பளை பிள்ளை, எவ்வளவு அது ஒரு 2 வயசு தம்பியை இடுப்பில் தூக்கி வச்சிருக்கு. மூட்டு கொண்டு இது பார்த்தாங்க பார்த்தாங்க நடந்து வருது. கேட்குறாங்க, ஏமா தம் இடுப்பில் தூக்கி வச்சிருக்கே உனக்கு வெயிட்டாக தெரியலையா அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு சொன்ன, இது என் தம்பி இல்லை, இது என் தம்பி இல்லை, என் தம்பினால எனக்கு வெயிட்டாக தெரியும், வேற யாருனா எனக்கு வெயிட்டாக தெரியும். இதை தான் ஒரு ஒரு பாரத்தை ஒரு ஒரு சுமந்து. இந்த தம்பிங்கிற ஒரு அன்பு நமக்கு மற்ற சகோதரர்கள் இருந்தான்னா அது பாரம் இருக்காது. எபேசியர் 4:1 எபேசியர் 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுணையானால்
உங்களுக்கு புத்தி சொல்லுங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து, பாத்திரராக எப்படி நடக்கணுங்கிறத மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையுள்ளவர்களாக அன்பிலே ஒருவரை தாங்கி சமாதான கட்டினாலே அவர்கள் இது பவுண்டேஷன். இப்படி இருந்தானா ஆண்டவர் பார்க்கும்போது ஒரே சந்தோஷமா இருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னா மிகுந்த தாழ்மை. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார்? சீஷருடைய கால்களை கழுவினார். நம்ம காலை ரெண்டு மிதி மிதிக்க பார்ப்போம், இவன் என்னடா பெரியாளா, நான் இல்ல பெரியாளு அப்படின்னு சொல்லி. தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இதெல்லாம் இருக்க இருக்க அந்த பவுண்டேஷன் கான்கிரீட் பில்டிங் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும், அசைக்க முடியாது. கடைசியா ஒரு வசனத்தை வாசி நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். நாங்க இந்த செய்தியை நான் எப்படி சொல்ல போகிறேன், இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இந்த செய்திக்குள்ளே நான் போகல, என்ன சொன்னானா இது உங்களுக்கு புரியும்ங்கிறதுக்கு நைட் ஃபுல்லாக நான் உட்காந்து யோசிக்கும் போது இந்த ரெண்டு வசங்கள் ஆகியா நான் கொடுத்தார், அதை வச்சு நான் உங்களுக்கு விளக்க சொல்றேன். ஆனா இதுல என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட், பவுண்டேஷன், தாழ்மை. 3:12, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரில் உள்ள குறைபாடுகளை மன்னித்து, கிறிஸ்து மன்னித்தது போல செய்துட்டு, இவர்கள் எல்லாற்றிலும் பூரண சற்குணமாகிய அன்பை தரித்துக் கொள்ளும். இப்ப நான் ஒரு டிஷர்ட் தரித்துக் கொண்டிருக்கேன், அதுக்கு மேல மைக்கே மாட்டிருக்கேன், இதை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். டிஷர்ட் போடாம உட்கார முடியாது, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மைக்கில் என்ன உங்களுக்கு கேட்கறது, இதெல்லாம் தரித்துக் கொள்ளணும். நீங்க செய்தியை கேட்கறது கேட்டாச்சா, அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம் ஆகும். ஜெபித்து முடிப்பாமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, அவனுடைய பெரிதான கிருபையினால ஐயா. பிலிப்பியர் 2:2 வந்திருக்கிறோம் ஐயா. 1 அதிகாரத்தில் அநேக சத்தியத்தை தூயாவில் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதுபோல் 2 அதிகாரத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ள உடைய கிருபைக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.